ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டுக்கு என்னடா சாப்பிடலாம்னு இருக்கும்போது அப்பதான் ஞாபகம் வந்து இந்த மசாலா சுண்டல். சரி வாங்க, எப்படி ஈஸியா செய்யலாம்னு பாக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச சுண்டல நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி ஊத்தி ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், அஞ்சு பசங்க எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ள தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். குக்கர் மூடி ஓபன் பண்ணி நல்லா இப்போ வெந்துருச்சா என்னன்னு பாக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வெந்தா போதும். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், தக்காளி, இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது, இந்த மூணு இன்கிரீடியன்ஸையும் நல்லா தண்ணி விடாம நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். த்ரீ டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் கலந்ததும் ஒரு பட்டை, ரெண்டு கிராம் அரைச்சு வச்ச மசாலா எல்லாத்தையும் ஊத்தி கிளறி விட்டுக்கலாம். டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டல் எல்லாத்தையும் நல்லா கொட்டி நல்லா கிளறுங்க. கிளறி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மூடி போட்டு மூடி வச்சதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா சுண்டி வரும்போது அதை இறக்கிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி